தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே தற்போது நாம் மிக உயர்ந்த வடிவத்தோடே சேவை சாதிக்கக்கூடிய பெருமானை சேவிப்பதற்காக திருப்பாடகம் என்னும் திருத்தலத்திற்கு வந்துள்ளோம் பெருமானுடைய திருமேனி மிக உயர்ந்தது இந்த திவ்வதேசத்தினுடைய பெயரிலேயே அவன் எவ்வளவு பெரியவனாக காட்சி கொடுக்கிறான்ங்கிற அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் தொண்டநாட்டு திருத்தலங்களில் காஞ்சி மாநகரத்துக்குள்ளே அமைந்துள்ள திருத்தலங்களில் திருப்பாடகம் ஓர் முக்கியமான திவ்வதேசம் பாடு என்னால் பெரிய இருமை பொருந்திய பெருமை பொருந்திய என்று பொருள் அகமென்னால் இடம் ஆக பெரும பொருந்திய இடமானபடியாலே ஸ்ரீதேவின் ஆச்சியாருடைய சம்பந்தத்தோடு இருக்கிறபடியாலே திருப்பாடகம் என்ன இந்த திவ்வதேசத்துக்கு பேர் ஏற்பட்டது பெருமான் பாண்டவதூதனாக சேவை சாதிக்கிறார் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார் மிகப்பெரிய திருமேனி அமர்ந்த திருக்கோலத்தில் இருபத்தைந்து அடி உஷரத்துக்கு இருக்கக்கூடிய திருமேனி இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் தொண்ட நாட்டிலே அருகருகே மூன்று திவ்யதேசங்களில் நின்னும் இருந்தும் கிடந்தும் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அதிலே இருந்த திருக்கோலத்தில் இருப்பது திருப்பாடகம் பெருமானுடைய புஷ்கரணியை சேவிக்க வேணும் விமானத்தை சேவிக்க வேண்டும் கோபுரத்தை சேவிக்க வேண்டும் அவனையும் சேவிக்க வேண்டும் இதோ கோயிலுக்குள் நுழைகிறோம் நுழைந்தவுடன் நீண்ட துவஜஸ்தம்பம் அதை சேவித்து கொண்டு உள்ளே வந்தால் பலப்புறத்தே மத்ய புஷ்கரணி மத்ஸ்யமூர்த்தியாக பகவானே அவதரித்துள்ளான் இங்கேயும் மீன் புஷ்கரணி மத்ஸ்ய புஷ்கரணி புஷ்கரணிக்குள்ளே மீனிருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் புஷ்கரணியே மீனாக மத்ய ரூபத்தோடே இங்கே காட்சி கொடுக்கிறது சேவித்து கொண்டோம் அடுத்து பெருமானுடைய மகாமண்டபத்தை தாண்டி அர்த்த மண்டபத்துக்குள்ளே போய் இன்னும் உள்ளே சென்னோம் என்னால் சிறு கர்ப்பகிரகம் ஆனால் கர்ப்பகிரகத்தை முழுக்க அடைத்து கொண்டு வீத்திருந்த திருக்கோலத்தில் பாண்டவ நமக்கு சேவை சாதிக்கிறார் இங்கெப்படி பாண்டவ தூதன் வந்தான் அந்த பெயர் பெருமானுக்கு எதனாலே ஏற்பட்டது மகாபாரத சரித்திரத்தை கொண்டு இந்த அர்த்தங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் துரியோதனன் பாண்டவர்களுக்குரிய ராஜ்யத்தை கொடுக்க மறுத்தான் பாண்டவர்கள் கண்ணனை வேண்டி எங்களுக்காக தூது நடக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள் கண்ணன் மிகப்பெரியவன் அவன் தூது நடக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் பாண்டவர்களுக்காக செய்தான் அவன் தேரோட்ட வேண்டிய தேவை கிடையாது ஆனால் பாண்டவர்களுக்காக தேரோட்டினான் தூது நடந்த நெடுமாலான கண்ணன் பாண்டவர்களிடத்திலே விடை பெற்று கொண்டு ஹஸ்தினாபுரத்தை நோக்கி புறப்படுகிறான் அங்குதான் கௌரவர்களுடைய ராஜசபை போய் பாண்டவர்களை பற்றி பேசி ஒரு அஞ்சு கிராமமாவது பெற்றுக் கொடுப்போம் சண்டையின்றி மக்கள் வாழட்டும் என்ன பெருமான் திருவுள்ளத்திலே கொண்டார் தூது புறப்படுகிறார் உபப்லாவ்யம் இடம் அந்த இடத்திலேந்து புறப்பட்டு தூது போகிறார் மாத்ரி சுதர்கள் இருவர் அதாவது பாண்டுவுக்கு குந்தி தேவி ஒரு மனைவி மாத்ரி மற்றொரு மனைவி குந்தி தேவியினுடைய பிள்ளைகள் தான் முதல் மூவர் தர்மபுத்திரனும் பீமனும் அர்ஜுனனும் குந்தி பிள்ளைகள் மாத்ரி தேவியினுடைய பிள்ளைகள் நகுல சகதேவர்கள் கடைசியாக சகதேவன் இப்போ கண்ணனை பார்த்து சொல்லுகிறான் இந்த போர் எப்படி முடிய போகுதுங்கிற எங்களுக்கு தெரியாது போர் நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை போர் செய்யணும்னு கௌரவர்களுக்கு ஆசை இல்லை ஆனால் இந்த போரை நடத்தணுங்கிற ஆசை யாருக்கு தெரியுமா இருக்கு உன் ஒருத்தனுக்குத்தான் உள்ளது இந்த போரை நிறுத்தறத்துக்கு ஒரே என்ன தெரியுமோ உன்னை பிடிச்சி செரல் அடிச்சு விட்டா இந்த சண்டை நடக்கவே நடக்காது நீயா தூது போகிறேன்னு பேர் வைத்து கொண்டு வேணும்னு அசுரர்களை போல தீயவர்களான கௌரவர்களை முடிப்பதற்கு நீ திட்டமிட்டு இருக்கிறாய் பில்லிபுத்தூரார் சொல்லுகிறார் அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி இது எனக்கு தெரியுமா ஆதிமூர்த்தின்னு சகதேவம் கேட்கணும் ஆனால் ஒரு இடத்துல நாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னா அர்த்தம் மாறிப்படும் அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியும் ஓ ஆதிமூர்த்தி இது எப்படி முடிக்கப் போகிறதுன்னு எனக்கு தெரியும் சண்டை தான் போட போறே எங்களை ஜெயிக்க வைக்க போறே நூறு பேரை கொல்ல போறே அதுக்கு தான் தூதனா நடக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் இது எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை கட்டி போட்டுட்டா இந்த தூதே போக வேண்டாம் யுத்தமே நடக்காதுன்னா கண்ணன் கேட்டார் என்னை விடுறதுக்கு உன்னால முடியுமா சகதேவானா யசோதை கட்டும்படி அமைத்து கொண்டாய் நான் கட்டும்படி அமைத்து கொண்டா கட்டி விடுகிறேன் என்னால கட்டிவிட முடியும்னு நான் பேசவில்லை ஆனா கட்டும்படி உன்னை சுருக்கி கொண்டால் கட்டுகிறேன் என்ன சகதேவன் சொல்ல என்னமோ பயந்தா போலே கண்ணன் இப்படி வச்சிருந்தார் ஒரு பூமாலை எடுத்து சகதேவன் கட்டிவிட்டு கண்ணனால கையை விடுவித்துக் கொள்ள முடியாமல் அவனிடத்திலேயே வேண்டி விடுவித்துக் கொண்டு போனான் என்ன சரித்திரம் அதனால இதெல்லாம் பாண்டவ தூதனா நடந்த போது மேலே தேரிலே ஏறி அமர்ந்து கொண்டு தன்னுடைய தேரோட்டி ஓட்ட வெகு தூரத்தை சீக்கிரமாக கண்ணன் கடந்தான் துரியோதனனுடைய ராஜ்யத்துக்குள்ளே புகுகிறான் அப்ப திருத்தராட்டன் சஞ்சயன் விதுரன் துரியோதனன் இவர்கள்லாம் கூடி மந்திராலோசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அசட்டு துரியோதனன் பேசினான் கண்ணன் வருகிறானாம் நாளை அவனை எப்படியாவது சிறைப்பிடித்து விட வேண்டும் இவன் பேசினா தானே அவர்களுக்கு ராஜ்யம் கேட்பன் பக்கத்தில் இருந்த சஞ்சயனுக்கும் விதுரனுக்கு சிரிப்பு தாங்கலே யார் சிறை பிடிக்கிறதுன்னு இல்லையா என்ன பைத்திகாரத்தனமாக பேசுகிறான் அதை விட பைத்தியமாக திருத்தராட்டன் பேசினான் லே என் பிள்ளை சொல்கிறது தப்பு சிறையெல்லாம் பிடிக்கக்கூடாது ஒன்று செய்வோம் நாம் ஏதானும் பணங்காசு கொடுத்து கிராமம் கொடுத்து நீச்சு கொடுத்து பசுமாடு கொடுத்து கண்ணனை நம்ம பக்கத்துக்கு மாத்திடுவோம் இது அவர்கள் பக்கத்தில் இருக்கவே தானே பாண்டவ தூதன் அவரா நம்ம பக்கத்துக்கு பேச வச்சிருவோம்னா திருத்தராட்டன் சஞ்சயனுக்கு இவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவிலே அகப்பட்டு கொண்டு ஒருத்தர் பைத்தியம்னா இன்னொருத்தர் மிக பைத்தியமா இருக்கார் இவர் ரெண்டு பேருக்குள்ள போய் நாம் பேச வேண்டியிருக்கிறதே அப்போ இவர்களை பார்த்து சஞ்சயன் சொல்லுகிறான் ஏ திருத்தராட்டரா என்னமோ இவன் இடத்துல அஞ்சு கிராமம் கொடுக்குறேன் கண்ணனை நம்ம பக்கத்தில் இழுத்துள்ளாமான்னு சொல்றியே விதிரர் சிரித்து கொண்டே சஞ்சயனோடு கேட்டார் இந்த அஞ்சு கிராமத்தை பாண்டவர்களுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துன்றிருந்தியானா கண்ணை நடக்க வேண்டிய தேவையே கிடையாது சொல்லியோ அதை இவனுக்கு லஞ்சமாக கொடுக்குறேன்னு பேசறானி தவிர நேராக அவன் உரிமையாக கொடுக்குறேன்னு ஒத்துக்கலையோ இல்லையோ இதனால் தான் உட்கண்ணும் இல்லை வெளிக்கண்ணும் இல்லைன்னு சொல்லுவார்கள் ஆனால் அன்னைக்கு மட்டும் பாண்டவர்களுக்கு இந்த அஞ்சு கிராமத்தை கொடுக்கிறேன்னு திருத்தராட்டரன் ஒத்துக்கொண்டிருந்தால் இன்று பாடகத்திலே பாண்டவ தூதனை நாம் சேவித்து கொண்டிருக்க மாட்டோம் நல்ல வேளை அன்னைக்கு அவன் மனசு மாறலை அதனால பெருமாள் பாண்டவ தூதனாக நடந்தார் சபைக்குள்ள நுழைகிறார் துரியோதனன் தாம் பண்ணாப்புல சொன்னாப்பல பண்ணி வச்சுவிட்டான் ஒரு பள்ளம் வெட்டி அந்த குழிக்குள்ள மல்லர்களை நிறுத்தி அதுக்கு மேல இலத்தழ போட்டு மூடி ரத்தன கம்பளம் விரித்து மேலே ஒரு சிங்காசனத்தையும் வச்சு இதுல கண்ணனை உட்காத்தி வச்சு உள்ள முறிஞ்சு முறிஞ்சி விழும் கண்ணன் கீழே வந்த உடனே நிலவரைக்குள்ள பிடிச்சு அப்படியே கட்டிடுவோம் இது ஒரு பைத்தியகார்தனமான திட்டம் துரியோதன இதைத்தான் போட்டு வச்சிருந்தான் திருமங்கியாழ்வார் ஒரு பாசரத்தில் சொல்றார் அரவு நேர் கொடியோன் அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்று திருவங்கியாழ்வாருடைய பாசுரம் அரவுநீள் கொடியோன் பாம்பத்தன் கொடியிலே படைத்தவனான துரியோதனன் பயப்படாம அவைக்குள் ஆசனத்தை இட்டான் கண்ணன் பாண்டவதூதனா உள்ள நுழையிறான் அவரவர்கள் ஆச்சரியப்பட்டு செஞ்சிருந்த காரியத்தை அப்படியே நிறுத்திவிட்டான் பால் கொடுத்திருந்தவோ கொடுக்கறத நிறுத்திட்டா தடிக பண்ணிட்டு இருந்தவோ பண்றதை நிறுத்திட்டா யாகம் பண்ணிருந்த ரிஷிகள் அப்படியே நிறுத்திட்டார்கள் ஆங்காங்க ஆங்காங்க அத்தனை நின்று போச்சு அத்தனை தேஜஸோட கண்ணன் உள்ளே வளர்ந்தான் அப்ப எல்லாரும் அமர்ந்தார் துரியோதனன் பார்த்தான் கண்ணனே வந்த அந்த சிங்காசனத்தில் அமர்ந்துகொள் கண்ணன் சொன்னார் நான் ஏதோ கோகுலத்துல பிறந்து வளர்ந்து இடப்பிள்ளை எனக்கு ஏதோ ரெண்டு பொய் சொல்கிறதுக்கு தெரியும் எண்ண திருட தெரியும் இவ்வளோ பெரிய சிங்காசனெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் அப்படி மூலையாக உட்காந்துக்கிறேனே நான் தானே அரசன் அல்லவே நான் கண்ணன் இல்லை இல்லை சாமி கண்ணனே சொல்லக்கூடாது இந்த இடத்துல தான் வந்து அமரணம் தான் நமக்கே யாரானு ரொம்ப நிர்பந்தப்படுத்தி ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்கிறாள்னு வச்சுங்கோ அங்கே ஒரு குண்டூசியானு வச்சுருப்பாளோன்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் அதை போல கண்ணனுக்கு இப்போ தெரியாதா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் சரின்னு கண்ணன் வந்து அங்கே அமர்ந்தான் நிறைய தயிர் பால் வெண்ணை யசோதை கொடுத்து கொடுத்து ரொம்ப பெருத்த திருமேனி சொல்லியோ அதனால் அந்த திருமேனியுடைய பாரத்தை ஆசனம் தாங்கலை நெருநறன கொடு நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே அடி அதலத்துற முடி ககனத்துறவே வெள்ளிபுத்தூரார் தெரிவிக்கிறார் நிறைய மணிகள் ரத்தனங்கள் மாணிக்கங்கள் அழுத்தி இருக்கிற அந்த சிம்ஹாசனம் முறிய ஆரம்பிச்சது கண்ணனுடைய திருமேனி பாரம் தாங்காமல் திருமேனி கீழே போகிறது அளவுக்கு கீழே போயிண்டே இருக்குது கண்ணன் தெரிஞ்சு விட்டார் ஓய்வன் ஏதோ வேணும் வேடிக்கை பண்ணுறான் போல் இருக்குன்னுட்டு ஷட்டென்னு தன் திருமேனியை மாற்றி உயர்ந்த விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டார் அவருடைய திருவடி பாத்தாளத்தை இடித்தது திருமுடி ககனம் ஆகாசத்தளவுக்கும் வளர்ந்தது காலிலே அகப்பட்டு துவையுண்டு போனார்கள் மல்லர்கள் எல்லாம் அப்போ துரியோதனனை பார்த்து என்னை கட்ட வேணும் நினைத்தாயே ஏ முடனே உனக்கு கட்டும் சக்தி இருந்தால் இப்போது செய்து பார் என்ன கண்ணன் சொல்லி ஆரோடும் பேசாமல் அப்படியே அரண்மனையை விட்டு வெளியேறி விட்டான் இது முதல் நாள் பாண்டவ தூதனா நடந்த சரித்திரம் இது எப்போதோ நடந்தது இது பாண்டவர்கள் இருந்த காலத்தில் நடந்தது ஆனால் பாண்டவ தூதனா இப்ப நம்ம பாடகத்துல சேவிச்சுன்னு இருக்கோமே இந்த பெருமாள் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்னா அந்த உயர்ந்த திருக்கோலம் விஸ்வரூபத்தோட தான் இங்கே இருக்கார் அப்படின்னா நின்ன திருக்கோலத்துல இருந்திருக்கணும் இல்ல பாண்டவர்களுக்கே இங்கே பிரத்யக்ஷமா இருந்தாரா எதுவுமே இல்லை இதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சரித்திரம் பாண்டவர்களுடைய வம்சத்தை பார்த்தால் அர்ஜுனனுக்கு அபிமன்யு பிறந்தான் அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடந்தது அவர்களுக்கு பிள்ளை பரீட்சித்து பிறந்தான் அந்த பரீட்சித்தனுடைய பிள்ளைக்குத்தான் ஜனமேஜயன்னு பேர் ஜனமேஜயன் ஒரு ராஜா ஆனா பரீட்சித்தை நீங்க பாகவதத்துல கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு முனிக்குமாரனுடைய சாபத்தாலே பாம்பால் கடியுண்டு பரீட்சித்து இறந்து போனான் அதனால பிள்ளை ஜனமேஜனுக்கு ஒரே கோபம் உலகத்தில் இருக்கிற மொத்த பாம்புகளையும் அழிச்சுடரையும் பார்னுட்டு ஒரு சர்ப்ப யாகம் பண்ண ஆரம்பித்தான் அந்த யாகத்தில் எல்லா பாம்புகளும் வந்து உழுந்துடணும்னு அந்த சமயத்தில் வைசம்பாயன முனிவர் வந்து மகாபாரத கதை முழுக்க சொல்லி அப்போது அவனுக்கு யாகத்தில் இருந்து மீண்டு சரி லோக எல்லாம் நான் கொல்லலே அப்படின்னு யஜத்தை முடிச்சுனுட்டான் ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு நீங்காத ஆவல் எழுந்தது அன்று கண்ணன் விஷரூபமாக பாண்டவ காட்டினானே அதை நாமும் சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டான் அப்பதான் கேள்விப்பட்டு சத்யவிரத கஷேத்திரக்கு வந்து இங்கே ஜனமேஜய மகாராஜா தபஸ் பண்ணி அவனுக்காக பாண்டவ தூதம் மற்றொரு முறை அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை ஜனமேஜயனுக்கும் ஹாரித முனிவருக்குமாக இந்த திருத்தலத்தை பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறான் மிக உயர்ந்த திருக்கோலம் திருக்கோலத்தை நாம சித்திர ரூபத்திலே சேவித்து கொள்ளலாம் ஒரு திருவடியை மடக்கி மற்றொரு திருவடியை நீட்டி வலது திருவடியை மேல மடிச்சு வச்சிருக்கார் திருவடிகள்ல இருக்கிற நகம் முழுக்க சேவை சாதிக்கிறது ஒரு திருவடியினுடைய அகலத்துக்கு பல இடத்துல பெருமாளே அவ்வளவுதான் இருப்பார் அவ்வளவு பெரிய திருமேனின்னு வச்சுங்கோ இடது பக்கத்தை திருக்கால்களை திருவடிகளை கீழே தொங்க விட்டுள்ளான் வலது திருக்கையாலே அபயம் காட்டி எட திருக்கையாலே தன் திருவடியை பற்றுன்னு சொல்லி அவர் எழுந்தருளி இருக்கிற கர்ப்ப கிரகத்தை பார்த்தாலே கீழிருந்தே ஒரு நிலவரையே மேல் நோக்கி வந்தா போலேதான் கர்ப்ப கிரகமே உள்ளது நல்லா ஆச்சரியமான விஸ்வரூபத்தை சேவிச்சின்றோம் பாடகத்திலே பாண்டவ தூதனாக சேமித்து கொண்டோம் உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இந்த பெருமாள் திருமேலியில் இருக்குது ஏன்னா அவருடைய திருமேனியிலே சாத்தின் இருக்கிற வஸ்திரத்தை சேவித்தா அதில் இருக்கிற வேலைப்பாடுகள் எத்தனையோ அவர் திருமேனியில் சாத்தின்னு இருக்கிற அங்கி கபாய் மாலை என்ன ஒன்று ஒன்று அத்தனை தூர சிற்ப வேலைப்பாடுகளோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் ஆனால் நமக்கு ஒரு லாபம் என்னவா போச்சுன்னா நாம பார்க்க வேண்டிய பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன பொருளோ பொருளை இனிமே ரொம்ப சுலபமாக புரிஞ்சணும்லாம் என்னை இந்த பெருமாளை நாம் சேவிச்சிட்டோம்னா மொத்தம் இவ்வளவு பெரிய திருமேனியில் இருக்குன்னு நினைக்கிற முல்லயோ அவ்வளவே தான் அர்ஜுனை சொல்கிறான் மொத்தம் திருமேனியில் கண்டேன் பஸ்யாமி தேவான்ஸ்தவ தேக தேகே சர்வான்ஸ்ததா விசேஷ சங்கான் பிரம்மாண கமலாசனஸ்தம் கமலாசனஸ்தம் சர்வான் உரகான்ஸ்ச்ச திவ்யான் தீப்தான் என்ன பதினைந்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலேருந்து அர்ஜுனனே பண்ணுகிற ஸ்தோத்திரம் கிடைய சொல்லியிருந்தேன் ஒல்லியோ பதிமூணாவது ஸ்லோகம் வரை சஞ்சயன் கண்டதை சொன்னான் பதினாலாவது ஸ்லோகத்தாலே அர்ஜுனன் விழுந்து வணங்கினான்னு பார்த்தோம் பதினைந்தாவது ஸ்லோகத்திலிருந்து ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகம் வரை அர்ஜுனன் தான் கண்ட காட்சியை விவரித்தல் ஆச்சரியப்படுதல் தழுதழுத்த குரலிலே கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுதல் இவைகள் தான் அடங்கியுள்ளன அதில் இது பதினைந்தாவது ஸ்லோகம் ஹே தேவ ஹே தேவ உலகத்தையே விளையாட்டாக உடையவனே படைத்தல் காத்தல் அழித்தல் அத்தனையும் செய்பவனே ஹே தேவ உன்னுடைய தவ தேகே உன்னுடைய தேகத்திலே பஷ்யாமி பார்க்கிறேன் எததெல்லாம் பெருமானுடைய திருமேனியில் பார்க்கிறேன்னு ஒரு பட்டியலே கொடுக்கிறான் அர்ஜுனன் பஷ்யாமி தேவான் எல்லா தேவங்களையும் தேவர்களையும் உன் திருமேனியில் காண்கிறேன் இந்திரன் வருணன் குபேரன் முதலான எல்லா தேவர்களையும் காண்கிறேன் பஸ்யாமி தேவான்ஸ்தவ தேவதேகே தவ தேஹே ஹே தேவ தேவான் சர்வான் பஷ்யாமி எல்லா தேவர்களையும் உன்னுடைய திருமேனியிலே பார்க்கிறேன் அதோடல்ல சர்வான் ததா பூத விசேஷ சங்கான் ததா அதே போல பூத விசேஷ சங்கான் எல்லா ஜீவராசிகள் தேவர்களைப் போன்ற உயர்ந்தோர்கள் மட்டுமல்ல ஆடு மாடு கோழி குதிரை முதலான எல்லா ஜீவராசிகளையும் சர்வான் ஜீவராசிகளையும் உன்னுடைய திருமேனியிலே காண்கிறேன் பூத்த விசேஷ சங்கான் பூதங்கள் ஜீவராசிகள் விசேஷம் உயர்ந்திருக்க கூடியவை சங்கம் கூட்டம் கூட்டம் கூட்டமாக எல்லா ஜீவராசிகளையும் உன் திருமேனியிலே காண்கிறேன் மேலே பிரம்மாணம் ஈசம் கமலாசனஸ்தம் பிரம்மாணம் நான்முகனாய் உன்னால் படைக்கப்பட்டிருக்கிற பிரமனை உன் திருமேனியிலே கண்டேன் ஈசம் கமலாசனஸ்தம் இங்கே பிரம்மாணம் ஈசம் ஈஷன்கிறது பரமசிவனாரை குறிக்கும் கமலாசனஸ்தம் கமலா தாமரை ஆசனம் தாமரை ஆசனம் ஆசனஸ்தம் தாமரை ஆசனத்திலே வீற்றிருக்கிற சிவனை கண்டேன் நம்ம சந்தேகம் வரும் பிரம்மாண்டா தாமராசனத்தில் உட்காந்துருக்கிறவர் இங்கெங்கு சிவன் எப்படி தாமராசனத்திலேன்னா பிரமனே நாபீ கமலத்திலே உதித்தார் நாபீ கமலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரமன் ஆனால் அவருக்கு தான் கமலாசனஸ்தம்ங்கிறது தகும் இப்போ பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம்னு இல்லையோ கமலத்தை ஆசனமாக கொண்ட பிரமன் ஏன் அவருக்கு கமலம் ஆசனம்னா பகவானுடைய கோப்புங்கிற நாபித்தாமரேல பிறந்தார் அப்ப கமலத்தை ஆசனமாக உடைய பெருமன் அவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளையான ஈசன் பிரம்மாணம் ஈசம் கமலாசனஸ்தன் மேலும் ரிஷின்ச்ச சர்வானு எல்லா ரிஷிகளையும் காண்கிறேன் உரதான்ஷ தீப்தானு திவ்யமான ஒளிவிடக்கூடிய சிறங்க பாம்புகளான வாசுகி சுமுகன் முதலான பாம்புகளையும் காண்கிறேன் ஆக ஒளிவிடக்கூடிய பாம்புகளையும் பரமசிவனாரையும் பிரமனியும் எல்லா ரிஷிகளையும் உன்னுடைய திருமேனியில் காண்கிறேன் ஜீவராசிகள் அத்தனையும் உன் திருமேனியில் காண்கிறேன் எல்லா தேவர்களையும் உன் திருமேனியில் காண்கிறேன் இனி காணாதது எது என்பதுதான் தெரியவில்லை அவ்வளவு பெரிய விஸ்வரூப திருமேனி எடுத்துக்கொண்டு லோகத்திலே ஒன்று மிச்சம் விடாமல் எல்லாவற்றையும் கண்ணன் தன் திருமேனியாகவே காட்ட அர்ஜுனன் அப்படி கண்டு எல்லாவற்றையும் பார்த்தேன்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஸ்லோகமே சில சில பொருட்களை பத்தி சொல்லுகிறது இன்னும் பல ஸ்லோகங்களால் என்னென்னத்தை பார்த்தேன்னு சொல்லப்போகிறான் முழு முதற் கடவுளாய் விஸ்வத்தையே தனக்கு ரூபமாக கொண்டிருக்கிற எம்பெருமானை அர்ஜுனன் கண்டான் போல ஒரு விஸ்வரூபத்தை தான் பாண்டவதூதன் எடுத்தான் கிறத்தை திருப்பாடகத்திலே கண்டுகொள்ளும் வாய்ப்பு பெற்றோன் அனைவரும் வந்து அருகிலே இருந்து பெருமானை அவசியம் சேவித்து ஆச்சரியத்துக்கு உட்பட வேண்டும்னு வேண்டிக் கொண்டு மேலே பார்